ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைனீஸ் அகாடமி. இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மாட்டம் டெஸ்ட் வச்சோட டெஸ்ட் 20 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, சதீஷ்குமார் பாரோட் ருபீஸ் 52,000 ஃப்ரம் ஏ மணி லெண்டர் அட் ஏ பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் 4 இயர்ஸ் இ பெய்ட் ருபீஸ் 79,040 ருபீஸ் செட்டில் இஸ்ட் டெப்ட். பட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இ பாரோட் ஃப்ரம் மணி? அதாவது சதீஷ்ன்றவர் பார்த்திங்கன்னா 52,000 கடை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க சொல்ல 79,040 ரூபா வந்து கட்டுறாரு. அப்போது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு. அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து திரும்ப கட்டுற தொகை, அதிலேருந்து எவ்வளோ கடை வாங்குறோ அதை கழிச்சிருவோம். அது கழிச்சுன்னா நமக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சது. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ஆர் பை 100. ரைட்டா, 27,40 ஈக்குவல் டு 52,000 இன்ட்டு 4 × 6/100. ஆறு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, 2 முறை கேன்சல் ஆகும். இது 1 0 இது 1 0 கேன்சல் ஆகுது. 4,00,000 6 முறை வரும். 6 × 24 இது 30. 7 முறை இது 6. அப்போது 52 கூட என்ன பெருங்கன்னா 3 வரணும்னா 13 பெருக்கும். 26 × 6 = 2. அப்போது 52 வந்து 13 வண்டி. அப்போ 6 வந்து எனக்கு 13%. நார்மலான கணக்கு தான் அது. இந்த மாதிரி கொடுக்க சொல்ல இது தொகை, இது தொகையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அசல், அசலை கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணி. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு கழிச்சல் நமக்கு இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் தான் டேஸ் கொடுத்துட்டு இயராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டேஸ் கொடுத்துட்டு இயராக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும், நார்மலாக ஒரு வருஷத்துக்கான நாள் வந்து 365. இப்போ அதில் 219 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்ல உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது 73. இப்போ 73 டேஸ்னால் 1/5, அதுக்கப்புறம் 146, 2/5, 219, 3/5, 292, 4/5, 365னாக்கா ஃபுல் 1 கம்ப்ளீட் இயர் வந்துடும். அப்போது இதுலேருந்து இது டிவைட் பண்ண சொல்லுவோம், என்ன டேபிளில் டிவைட் பண்ணுறோன்றது ஞாபகம் வரணும். இந்த வருஷம் அப்படின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க நம்பர் 73. அப்போ இதை அடிச்சு நாக்கா 73 வாய்ப்பாடில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? 3/5. சரி, இதை எழுதி வச்சிங்க, இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. வருஷம்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய நம்பர் வந்து 73. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் மற்றும் வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலணி என்றும், காலணி சைக்கிள் என்றும், சைக்கிள் கடிகாரம் என்றும், கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பெண்வர்களில் எந்த மொழியில் நேரத்தை குறிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. பட் டைம் பார்க்கணும், டைம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா கடிகாரம் தான் தேவை. ஸோ அப்போ இந்த இடத்துல கடிகாரத்துக்கு என்ன மொழி கொடுத்துருக்காங்க? கடிகாரம் வந்து விமானம் என்றும் குறிப்பிட்டிருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல எடுக்க வேண்டியது இந்த இடத்துல வந்து வாட்சுன்ருக்கு, வாட்சை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா யூஸ்வலாக டைம் பார்க்கறது நம்ம வாட்ச் தான் எடுப்போம் அப்படின்றப்போ, ஆனால் இங்கே மொழி மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கடிகாரத்தை வந்து விமானம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இது வந்து விமானத்தை குறிக்கும். இது வந்து ஒரு ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் கொடுச்சு. நார்மல் தான் அது, ஏன்னா மாற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சர்வெண்ட் பட்லர்னு, பட்லர் வந்து போலீஸ்மேன் வந்து சோல்ஜர், அந்த மாதிரி மாற்றி கொடுக்க சொல்லும். யார் வந்து வீட்டு வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ எந்த இடத்துல எந்த பொருள் மேட்ச் ஆகுதோ அது போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் 179, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் தென் 4 வென் எ டைஸ் இஸ் த்ரோன். ஒரு பகடை, சீரான பகடை, பகடைக்கு வந்து மொத்தம் 6 பக்கம், 2, 3, 4, 5 அன்பயாஸ்ட் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 பக்கம் இருக்குது. அந்த 6 பக்கத்தில் 4க்கு மேற்பட்டு வர்றதுலாம் என்னன்னு கேட்குறாங்க. மோர் தென் 4, அப்போ மோர் தென் 4 அப்படின்னாக்கா 4க்கு மேலே வர்றது 5, 6 தான். அப்போ மொத்தமாக எனக்கு கிடைச்சிக்கிறது 6 ஈவெண்ட்டில் எனக்கு 2 மட்டும்தான், மோர் தென் 4 தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கெட்டிங் மோர் தென் 4? 4க்கு மேற்பட்டு இருக்கிறது தான் கேட்குறாங்க. அப்போது ஆன்சர் 1/3.
பி 1/2 2/3லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த இடத்துல 4 சேர்க்கக்கூடாது, அவங்க கேட்குறது மோர் தென் 4 தான் கேட்குறாங்க. 4லிருந்து அப்படின்னு கேட்டிருந்தா தான் நீங்கள் 4 சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் 1/3 தான். ஓகே, இது வந்து ஒரு வட்டி கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. அட் வாட் ரேட் பர்சன்டேஜ் பர் ஆனம் வில் 5625 பிகம் 6084 இன் 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ கீழே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து க்வெஸ்சன் எடுத்து. இது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக வந்து ஃபார்முலாவில் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1+R/100 ஹோல் பவர் என் ரைட்டா. அப்போது இந்த இடத்துல அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா 6084, அடுத்தது பிரின்சிபல் 5625. இது வந்து ஆறு இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக அப்படி எடுத்து வேண்டிதான். ஆறு இல்லை சொல்லுவோம், எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா. 1+R/100 ஹோல் ஸ்கொயர் ரைட். இது பொதுவாக என்ன வாய்ப்பாட்டில் போகுதுன்னு பாருங்கள். 3ல் போவோம், 9ல் போவோம், 9 வாய்ப்பாட்டில் போவோம். ஏன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்ச 9 வாய்ப்பாட்டில் எத்தனை கூட வரும், 6 68 7 6 இது அடிச்சுன்னா 625. ஓகே, இப்போ இதுவும் 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 இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கொயர் நம்பர், 26 ஸ்கொயரும் 25 ஸ்கொயரு இன்ட்டு ஒட்டு மொத்தமாக 1+R/100 ஹோல் ஸ்கொயர். நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடுறேன், ரூட் எடுத்துறேன் கணக்கு. இப்போ என்ன வரும், 26 இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 1+R/100 இதுதான் வரும் ரைட்டா. இப்போது இது எப்படி எழுதலாம், நம்ம மாற்றினா 100+R/100 ரைட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னா எனக்கு 4. இப்போ இது இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இங்கே போடுறது 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் வந்துடும். இது 4 இது கூட பெருக்க சொல்ல என்ன கிடைக்கணுக்கா, எனக்கு 24 ஈக்குவல் டு 100+R. இந்த 100 எந்த பக்கம் வந்துச்சுனாக்கா எனக்கு 6 ஈக்குவல் டு 4 அப்படின்னு நிற்கும். ஆன்சர் வந்து இதுக்கு 4. எவ்வளோ பெருசு போடணுமா சார் அப்படின்னு கேட்டாக்கா, டெஃபினட்டாக இவ்வளோ பெருசு தான் போடணும். ஏன்னா ஃபார்முலா பேஸில் போனாக்கா கண்டிப்பாக வந்து 6 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்புக்கு மேலே தான் போகும். சரி, யூஸ்வலாக அப்படியே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, சிம்பிள் ட்ரிக் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் பார்த்துங்க, இதுக்கு இதுக்கு உள்ள தூரம் பார்த்தேங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 450 அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் 450 2 வருஷத்துக்கே 450 அவ்வளோதான் இருக்குனாக்கா, 10% எடுக்கிறோம்னு வச்சிங்களேன், இதுக்கு 10% எடுக்கிறோம்னாக்கா 560 வரும். 2 வருஷத்துக்கு ஒரு 1120 அந்த மாதிரி வரும். 2 வருஷத்துக்கு 10% எவ்வளோனா 5% இவ்வளோ தான் வரும். இப்போ 5%க்கும் கீழே தான் இருக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாகவே இந்த 400 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். 4 எடுத்து இதில் வந்து நம்ம அதில் கால்குலேட் பண்ணி இன்ட்டு 4/100 ஒரு வேல்யூ கொடுங்க, அது கூட்டி இங்கே 4/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4. இப்போ இந்த மாதிரியும் போட முடியும், பட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். இதில் வந்து நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான், எப்படி வேணால் போட முடியும். ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் உருளையின் கன அளவு காங்க. உருளையின் கன அளவு கொடுத்துக்கிறது வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, கேட்குறது வந்து வால்யூம் கேட்காங்க. ஃபஸ்ட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சில், அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும். அப்போ கீழே இருக்கிறது பையாறு, எவ்வளோ தூரம் போகுது, 2 பையாறு. இது ஒரு பையாறு, மேலே ஒரு பையாறு, எவ்வளோ தூரம் போகுது, ஹெச் வரையும் போகுது. அப்போ 2 பையாறு ஹெச் தான் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏயோட ஃபார்முலா, அதாவது வலைபரப்பு உருளையின் வலைபரப்பு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு வலைபரப்பு கேட்குறாங்க. மொத்த பரப்புனாக்கா கூடுதல் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், இது வலைபரப்பு தான் கேட்குறாங்க. கொடுத்துட்டு கேட்குறதா ஒன்றா கேட்குறாங்கக்கா வால்யூம் கேட்குறாங்க, 5R/H இதை கேட்குறாங்க. அப்போ என்ன எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரேடியஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ நான் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 2×22/7×R×Hஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ என்னென்னலாம் கேன்சல் ஆகும், இதோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 704 ரைட்டா. இதை வச்சு நம்ம 6 கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல வந்து 2வது பாட்டில் அடிச்சிடலாம், 3 5 2 22 போகும்போது 11வது பாட்டில் அடிச்சிடலாம், 2 முறை 11வது பாட்டுனா 3
32 இது அடிச்சுன்னா 16 எட்டாம் எப்படி அடிச்சுன்னா 2 முறை இங்கே கீழே ஆறு இது போச்சுன்னா பெருக்கல் வரும். அப்போ ஆறோட மதிப்பு எனக்கு 14 ரைட்டா. அப்போ ஆறோட மதிப்பு எனக்கு 14 கிடச்சிச்சு. இதை வச்சு நான் இந்த ஃபார்முலா போட்டிருப்பேன். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 22/7 இன்ட்டு ஆறு வந்து 14 இன்ட்டு ஹெச் வந்து 8 இது அடிச்சுன்னா 2 அப்போது 44 இன்ட்டு 32 மீதி 3 8 11 பிறகுனாக்கா 8 4 4 8 4 4 8 அப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து 4928 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியான சம் தான். பட் இதுக்கு தேவையானது சிலிண்டரோட ஃபார்முலாஸ் வந்து ரெண்டு ஃபார்முலாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 2πRH1 பயர் ஸ்கொயர் ஹெச் 1 இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேனல்லே 3D ஃபார்முலாஸ் பற்றி ஒரு வீடியோஸ் பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பிக்சர் வச்சு நம்ம ஃபார்முலா எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஓகே, சம பக்கம் கோடத்தின் சுற்றளவு 180 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. அதே மாதிரி போன கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி தான். ஒரு சமப்பக்கம் முக்கோணுனாவே எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். இது மூணு பக்கம் வந்துனாக்கா இது ஏ, இது ஏ, இது ஏ, ஒரு ஒரு பக்கத்துக்கு ஏன்னு வச்சுக்கலாம். மூணு பக்கம் சமம். அப்போ 3A வந்து 180. அப்போ ஏவோட மதிப்பு இது அடிச்சனாக்கா 60. அப்போ ஏவோட மதிப்பு 60னா அவங்க கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணத்தின் ஏரியா பரப்பளவு √3/4 A². அப்போது 3/4 60, அதாவது ஏவோட மதிப்பு 60. இப்போ ஏ ஸ்கொயர் கேட்குறாங்க 60 × 60 அடிச்சோனாக்கா எனக்கு 15 முறை போவோம். அப்போது √3 0 90 900 √3 இந்த மாதிரி எது கூடாது. இந்த மாதிரி எதுனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா √3 × 900 போதும், 900 √3 அப்படின்னு போதும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ஈஸி தான். பட் இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். யூஸ்வலாக வந்து எல்லா முக்கோணத்துக்கும் ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் பண்ணும். பட் 2-3 ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். √3/4 A² ஒன்றுத்துக்கும் √S·S − A S − B S − C இது வந்து சமபக்க முக்கோணம், இது வந்து அசமபக்க முக்கோணம். அதாவது இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், சாரி ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இது நெக்ஸ்ட், இஃப் எவ்ரி சைட் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் டபுள் தென் வாட் ஏரியா பிகம்ஸ் டேஷ் டைம்ஸ் தென் இட்ஸ் ஏரியா பிகம் வாட் ஏரியன் டிஸ்டன்ஸ். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். சரி ஓகே, நம்ம ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம். எதனா ஒரு வேல்யூ கொடுத்துங்க, எனி வேல்யூ எதனா கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுத்துருந்தா இது 3 கொடுத்துட்றேன், இது 2 கொடுத்துட்றேன். அவன் என்ன சொல்கிறான், பக்கங்கள் தான் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கேள்வியில். ஆமாம், ரெக்டாங்கிள் சைட்ஸ் வந்து டபுள். இந்த பக்கம் 3னா இது டபுள் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், 6. இந்த பக்கம் 2னா இது டபுள் ஆச்சுன்னா 4. சரி, நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடித்துக்கு ஃபார்முலா என்னென்னா L·B. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 6 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 24 கிடைக்குது. அப்போது இது எத்தனை மடங்காக மாறுது அப்படின்னு அடிச்சுனாக்கா இது 1 மடங்குனா இது 4 மடங்கு. ஆன்சர் வந்து 4 மடங்கு. ரொம்ப ஈஸியான சம் தான் சார். 2-3 எப்படி சார் எடுத்துக்கிறீங்கனாக்கா நீங்கள் 10-20 கூட எடுத்துங்க, 20-30 கூட எடுத்துங்க, என்ன நம்பர் வேணால் எடுத்துங்க. ஸோ சிம்பிள் தான். The area of a rhombus is 128 cm² and the length of the one diagonal is 32, the length of the other diagonal. அப்போ ராம்பஸ் ஓட ஏரியா, சாய் சதுரத்தோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டயக்னல், இது ஒரு டயக்னல். அப்போ ½ × D1 × D2 இது வந்து 4வது சம் கேட்குறாங்க மென்சுரேஷனில். அப்போ பேட்டர்னில் நம்ம எப்படி ஒன்றா சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றப்போ 2-3 அப்படின்றதுக்கு வரைக்கும் நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு கேப்பபிள் இருக்கும். அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கனாக்கா ½ × D1 × D2 அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஏரியா கொடுத்துருக்காங்க 128 ½ D1 மதிப்பு 32 D2 தான் என்னன்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிடணும் ரைட்டா. இப்போ இது அடிச்சா எனக்கு 16னா இது எத்தனை முறை போகும், 8 முறை போகும், 8 × 4 ஆமாம் 8 முறை. அப்போது 8 சென்டிமீட்டர். இன்னொரு மூளை வட்டத்தோட இன்னொரு சாய்சத்தோட இன்னொரு மூளை வட்டம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒன்று வந்து அவங்க கொடுத்தது 32, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்படி கொடுத்தா தான் இந்த ராம்பஸோட பரப்பளவு வந்து 128 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ் தான், எதுலேயும் நம்ம பெருசாக வந்து கால்குலேட்டிவாக யோசிக்கல, உள்ளே வந்து டெக்னிக்கலாக எதுவுமே நம்ம பண்ணல. மொத்தமே இப்போ நம்ம பார்த்துன வர எல்லா சம்ஸையும் ஃபார்முலா இருக்குது, டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி போட்டுருவோம். அப்போ ஃபார்முலாவோட முக்கியத்துவம் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். பாருங்கள், இதுவும் எல்சிஎம்ஹெச்எஃப் இருந்தாலுமே டெஃபினட்டாக இது உள்ளே வந்து ஃபார்முலா வந்துட்டு இருக்குது. அல்ஜிப்ரா ஃபார்முலா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்சிஎம் எல்சிஎம் கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு 5x-1 இது ஒரு டேர்மோ, இன்னொரு டேர்மு 5x²-20. ரைட்டு, பொதுவாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் அது சால்வ் பண்ணிக்கலாம். அதில் பொதுவாக 5 எடுக்க முடியும், x-2 இருக்குது, இதுலேயும் 5 எடுக்க முடியும், x²-, இங்கே 4 வரும். 5 அதாவது இதுலேருந்து 5 வெளியே எடுத்துட்டாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் போது 4 கிடைக்கும். 4னாக்கா 2² அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒன்றும் பண்ண முடியாது, இதை ஒன்றா பார்த்துக்கலாம். அதாவது a²-b² அந்த ஃபார்முலா, a+b a-b அப்படின்றப்போ இதுனா வரும்னாக்கா x+2x-2. இந்த இடத்துல இந்த 5 அப்படி எடுத்துங்க, இந்த இடத்துல சப்போ எல்சிஎம் பார்க்க சொல்ல எது இது பொதுவாக இருக்கோ அதையும் எடுத்துக்கணும், பொதுவாக இல்லை அதையும் எடுத்துக்கணும். அப்போ இங்கே எது இதெல்லாம் பொதுவாக இருக்குது, 5 பொதுவாக இருக்குது, அதாவது x-2 இங்கேயும் அங்கேயும் பொதுவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது x+2. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபார்முலா பேசிஸ் தான் இருக்குது, இந்த ஃபார்முலா பேசிஸில் இருக்குது. அப்படின்றப்போ 5x²-2² நம்ம 4 கூட எழுதிங்களா, இல்லை 2² ஆன்சர் வந்து அப்படியே போடுங்க. இங்கே டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மைனஸ் ப்ளஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போ நமக்கு ஆன்சர் இதுதான். ஒன்று ஆன்சர் ஆப்ஷனில் இது இருந்துக்கலாம், கரெக்டாக ஒன்று இது இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இதுவும் கரெக்டு தான். ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று அவன் என்ன கேட்குறானோ நம்ம அதுதான் நம்ம வந்து ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்க முடியும். யூஸ்வலாக வந்து இது ரெண்டுத்திலையும் பொதுவாகுதுன்னு சொல்லிட்டு HCFல எடுக்கிற மாதிரி ரெண்டுத்துக்கு பொதுவாக எடுத்துருவீங்க, இது இதுக்காக தான் HCF தான் ஃபார்முலா. இது வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம எல்சிஎம் தான் நம்ம வந்து மொத்தமாக எடுக்க சொல்லோ, இதுதான் அவுட் புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரீசனிங் மாதிரி தான் இருக்குது, கம்ப்ளீட் சீரிஸ். அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன கேட்குறாங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்குறனாலே ஒரு 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 கிராஜுவலாக எழுதுனாவே டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ளஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி, இல்லை மைனஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குறைய தான் எழுதும், ரொம்ப டிராஸ்டிக்காக எழுது, ரொம்ப டிராஸ்டிக்காக வருதுன்னா மல்டிப்ளேஷன் டிவிஷன். இப்போ இது வந்து இது கிராஜுவலாக தான் எழுது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். 1, 4, 7, 10. அப்போ இது எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 3, இது எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3, இது எதுக்கும் டிஃப்ரென்ஸ் 3, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸுக்கு 3 வரணும்னா இந்த இடத்துல நான் 13 வரணும். அப்போது இது இதையும் நான் இது இதையும் கூட்டுறேன், எனக்கு என்ன கிடைக்கும், 39. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இது வருது, இதுக்கான பொது வித்தியாசம் எல்லாத்துக்கும் 3. அப்போ கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் பொது வித்தியாசம் 3 தான் இருப்போம். 3 வரணும் நான் இது கூட என்ன கூட்டணும், 13 கூட்டணும். இப்போ 13 எத்தனை 26 கூட்டினா எனக்கு 39. ஏன் 13 இங்கே வரணும்னாக்கா இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 13 வந்தால் தான் இங்கே 3ன்றது நம்மளால் கரெக்டாக வர முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் 39. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ் 5+9+13+ அப்படி அப்படியே போகுது, சம் வந்து 189 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிற நம்பர் வச்சு நம்ம வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கலாம், ஃபார்முலாவில் போகாமல். ஃபார்முலாலையும் நான் சொல்கிறேன், பட் இதுலேயும் நான் சொல்கிறேன், இது புரிஞ்சுங்க. முதல்ல இங்கே 8, 10, 9, 11 தாங்குது, ஒரு 11 நம்பரை நம்ம வந்து நம்மளால் வந்து கூட்ட முடியுன்றது ஒரு சாத்தியமான விஷயம் தான். இப்போ இங்கேருந்து என்னென்ன போகுது பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 4, இதுலேருந்து இதுக்கு 4, 4 நாளாக போயிட்டே இருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து ஏ முதல் உறுப்பு 5, டி வந்து 4, மொத்தத்தையும் கூட்டினா கிடைக்கிறது சம் வந்து 189. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து 8 வரைக்கும் எடுத்துக்கிறேன், ஏன்னா முதல்ல சின்ன நம்பர் 8 இது, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 5, 9, 13, 17, 21, 25, 29, 30, 34, 6, 8 ஃபஸ்ட்டு நம்பர் நான் நம்ம நான் என்ன பண்ணுறேன், மொத்தம் அது 8 நம்பரையும் நான் கூட்டி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 12, 17, 18, 25, 30, 39, 42, 4, 5, 6, 8, 10, 12, 14, 15, 182 வருது. இதுக்கு அடுத்த உறுப்பு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 37, 9, 8, 1. அப்போது நம்ம கூட்டினா டோட்டலிங் வந்துருச்சு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இது 1, 9. அப்போ மொத்தமாக நான் 9 டேர்ம் கூட்டினாக்கா, இதில் இந்த மாதிரி நான் 9 டேர்ம் எழுதுனாக்கா எனக்கு 189 டோட்டல். இந்த மாதிரி போடலாம், இது ஃபார்முலாவில் வச்சு போட்டால் இது அந்த ஃபார்முலாவில் போகிற டைம் கூட இது வந்து சேவ் தான். பட் எல்லாத்துக்கும் பாசிபிளானு கேட்டாக்கா, இதுவே 100 நம்பர் கொடுத்தா பாசிபிள் கிடையாது, ஃபார்முலா தான் பாசிபிள்.
அப்படின்றப்ப சின்ன இந்த ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க நீங்க சின்ன சின்ன நம்பர் ஆச்சுன்னா இந்த மாதிரி கூட்டி போடுறது புத்திசாலித்தனம். நீங்க சப்போஸ் இது வந்து இதுல இருந்து 100வது டேர்ம் இதுல இருந்து ஒரு இதுக்கு இதுக்கும் 500க்கும் 1000க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஃபார்முலா போயிருங்க. இதுக்கான ஃபார்முலா மெத்தட்ல பார்த்துக்கலாம். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏவோட மதிப்பு 5, ரெண்டுத்துக்கான பொது வித்தியாசம் என்ன வரும், இது டேர்ம் 1 இது டேர்ம் 2. அப்போ T2 - T1 9 - 5 = 4. அப்போ பொது வித்தியாசம் வந்து 4. மொத்த சம்மு, அப்போ சம்னா SN = N/2 2A + N - 1 × D. இதுதான் மொத்த சம். இப்போ இந்த மொத்த சம்மு இதோட ஒட்டு மொத்தமாக இது உள்ள வேல்யூ போட்டு மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 189. இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ N/2 2A 10 ப்ளஸ் என்ன தெரியாது எனக்கு, நான் அப்படியே வச்சுக்கிறேன் N - 1 டியோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இந்த பக்கத்தில் போயிட்டாக்கா இது 1, 16, 17, 3. அப்போ இங்கே என்ன இருக்கும், என்ன இந்த இடத்துல 6 இருக்கும், அதாவது இது உள்ளே வந்துடும். இது என்ன மாறும், இது உள்ளே போயிடுச்சுன்னா என்ன மாறும், 4N - Nஆக மாறும், 4N - 4 மாறும். அப்படின்றப்போ நான் இந்த 10ல் 4 போச்சுன்னா எனக்கு 6, அப்போ 6 + 4N இதை நான் உள்ளே கொண்டு போகிறேன், என்ன 6N + 4N² இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராடிக் ஈக்வேஷனாக ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல அதை ட்ரை பண்ணலாம், என்ன இருக்குது 4N² + 6N அந்த பக்கம் வந்துச்சுன்னா -378. இதுதான் இந்த இந்த மெத்தடை நான் அப்படி மாற்றிக்கிறேன். அதாவது ஒரு குவாட்ராடிக் ஈக்வேஷன், குவாட்ராடிக் ஈக்வேஷன் ஃபஸ்ட்டு வந்து X² ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அதாவது ஸ்கொயர் நம்பர் ஃபஸ்ட் ஆகணும். இங்கே நம்பர் இருக்கிறதுனால நான் மொத்தம் பொதுவாக எல்லாமே வந்து 2 டேபிள் அடிச்சிடும். அப்போ என்ன வரும், 2N² + 3N - 189. இந்த 2 இந்த பக்கம் போய் பெருகிச்சுனாக்கா எனக்கு என்ன கிடைக்கும், N² + 3N 378 கிடைக்கும். ஒரு ரெண்டு நம்பரை பெருக்குனா இது கிடைக்கணும், ரெண்டு நம்பரோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 3 இருக்கணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 20 20 20 20 தான் 400 நமக்கு. அப்போ அது ரெண்டுத்துக்கு நம்ம வச்சு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 8 வரணும். அப்போ 8 வர நம்பர் எது நீங்கள் மீன் பண்ணால் 8 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20 கிட்ட வர நம்பரில் 1 8 பெருங்கினா தான் நமக்கு 8 வரும், இல்லைன்னாக்கா 2 4 பெருங்கணும். அப்படின்னாக்கா 24 14 எடுக்கும்போது தப்பாயிரும், 22 12 அப்படியே எடுக்கும்போது சரி. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணுனாக்கா 21 எடுத்துக்கலாம், 18 எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கேட்டிருக்காங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுக்கு நான் மைனஸ் போட்டுருக்கேன் இந்த 18. நீங்கள் வந்து எதில் எத்தனை இது பெருக்குனீங்க, 2 பெருக்குனீங்க. அப்போ நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இது டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பண்ணாக்கா டிவைட் ஆகாது, இது 9. ஒரு டேர்ம் என்ன கிடைக்குதுனாக்கா 2X + 21 கிடைக்குது, இன்னொரு டேர்ம் என்ன கிடைக்குதுனாக்கா சரி 2N - 9. அப்போது இது நெகட்டிவ் இருக்குதுல, இது நான் இதான் நம்ம எடுக்கணும், N - 9 அப்படின்றது N = +9 மாறிடும். அந்த பக்கம் போச்சுனாக்கா அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ ஃபார்முலா இவ்வளோ பெருசாக ஆகுமா சார்னா டெஃபினட்டாக ஆகும். குவாட்ராடிக் ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெருசாகும். அதுதான் சொன்னேன், சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டி போகிறது வந்து பெருசாகத்தணும். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இது வந்து இங்கே இது வரைக்கும் போட்டுட்டு வந்துருவீங்க, அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம பயங்கரமான சேலஞ்சாக இருக்கும். இதுக்கு நம்ம இன்னும் ரெண்டு சம் வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி சம்லாம் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபியரில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள், பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிதல் கிடச்சிடும். பெட்டர் நீங்கள் அதை டைரெக்டாக கூட்டிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2, 5, 10, 17, 26, 37, 50. இந்த நம்பர்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, ஒரு சிலருக்கு சட்டன் ஸ்ட்ரைக் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிறது கஷ்டம். என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னாக்கா என்ன வரும், 3, 5, 7, 9, 11, 13. அப்போது என்ன போகுதுனாக்கா 3, 5 அந்த ஒற்றைப்படை எண்ணில் தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று எனக்கு தோணுது இதில் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தோன்றது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1² + 1, இது வந்து 2² + 1, இது 3² + 1, இது 4² + 1, 5² 25 + 1, 6² 36 + 1, 7² 49 + 1. அடுத்து வர போகிறது 64 65 வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8² + 1 தான் 65. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து 65 1. இது ஒரு மெத்தடு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, அது 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 அதில் ட்ரை பண்ணி பார்த்தலாம்.
ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினஞ்சு அறுபத்தஞ்சு டேரக்டாக போடலாம். சப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஒரு இந்த மாதிரி தொடரில் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வர மாதிரி கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா நிறைய மிஸ்மேச்சஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு போட்டோம்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் இது கரெக்டான விஷயம் நினைக்கிறேன் நான். பட் சிலர் வந்து இந்த மாதிரியும் நினைப்பீங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டு தான். 65 தான் ஆன்சர். ரைட், ஃபைண்ட் த எச்சிஎஃப். முதல்ல எல்சிஎம் பார்த்தோம், இப்போ எச்சிஎஃப் கேட்குறாங்க. சேம் அதே வந்து நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா போகிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, ஏ ப்ளஸ் பி சாரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன். அப்போது இந்த இடத்துல வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ மைனஸ் ஃபோரு ஹோல் ஸ்கொயர் தான் இந்த மாதிரி மாறும். ஏ ஸ்கொயரு 2 இன்ட்டு ஃபோர் எயிட்டு ஏ ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். அப்போது இதோட மதிப்பு நான் இதுக்கான சின்ன விஷயமாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். மீது அடுத்த டேம் என்ன இருக்குது, இது இங்கே எழுதிக்கலாம். ஏ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அடுத்த டேம் நான் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் ஃபோரு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் ஏ கொடுத்துருக்குறாங்க மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வேறு வழியை எல்லாம் பிரித்து தான் ஆகணும். என்ன நம்பரில் பிரிக்கலாம், ரெண்டு நம்பர் பெருக்குனா 12 வரணும், மைனஸ் 12 வரணும். அதே ரெண்டு நம்பர் கூட்டினா மைனஸ் 1 வரணும். அப்போ நான் என்ன எடுக்கிறேன், 3 4 எடுத்துக்கிறேன். அப்போ 3 4 இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ நான் இதுக்கு தான் மைனஸ் போடுவேன். அப்படின்றப்போ ஒரு டேர்ம் எனக்கு என்ன கிடைக்குது, ஏ ப்ளஸ் த்ரீ ஒரு டேர்மும் ஏ மைனஸ் ஃபோரு ஒரு டேர்மும் கிடைக்குது. இந்த கீழே இருக்கிறது ஏ ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் ஃபோர். இது நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம், ஏ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன கிடைக்குது, ஏ ப்ளஸ் த்ரீ இது ரெண்டும் ஹோல் ஸ்கொயரு, ஏ மைனஸ் ஃபோர் இது ரெண்டும் ஹோல் ஸ்கொயர். இதையும் எழுதிக்கலாம். அப்போ இதில் ரெண்டுத்தில் எனக்கு பொதுவாக கிடச்சிட்டு ஏ மைனஸ் ஃபோரு ஹோல் ஸ்கொயர் இது மட்டும் தான் எனக்கு பொதுவாக கிடச்சிக்குது, வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்ன்றது இந்த பக்கமும் இல்லை, இருந்திருந்தால் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஏ ப்ளஸ் த்ரீ இருந்திருந்தாலுமே இதையாவது எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்போ இல்லாதனால நான் வெறும் பொதுவாக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். அதனால் ஏ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயரும் இதுக்கான பொதுவான நம்பர் ரெண்டுமே சேமாக இருந்தால அது ஆன்சர் எடுத்துக்கேன். ஹெச்சிசிஎஃப்னா எல்சிஎம்னா ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 190 ஃபைண்ட் தி எச்சிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ் 400 560. வெறும் இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டு கேட்டிருக்கங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சு பத்தாம் ஏப்படில் எடுத்தானாக்கா என்ன வரும், 40 86 எட்டாம் ஏப்படு 5 7 இதுக்கு மேலே போகிறது வாய்ப்பு இல்லை. இங்கே நினச்சி இது ரெண்டுத்தையும் பிறகுனா ஆன்சர் 80. நார்மலாக சமுதாது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க போகிற சம். ரைட், ஒரு தொடரில் அடுத்து வருவதை காண்க. என்ன கொடுத்துக்கிறாங்க, பி எம் ஓ இ ஓ கியூ ஹெச் கியூ எஸ் அடுத்த கொடுத்துருங்க. இதுக்கு இதுக்கு தொடர்பு பி சிடி, இது ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து சிடி இருக்குது. அடுத்தது இது ரெண்டுத்துக்கு இடையில் வந்து இஎஃப்ஜி இருக்குது. இப்போ ரெண்டு ரெண்டு வருது, ஜிஹெச் ஐஜே கே கே தான் வரணும். கே வச்சு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான். சரி, மற்றதையும் பார்த்துடலாம். எம்எ என்ஓ ஒரு ஒரு டேம் விட்டுருக்காங்க. ஓ பி கியூ கியூ ஆறு எஸ் வரணும். இந்த இடத்துல ஓ பி கியூ, இந்த இடத்துல கியூவு ஆறுக்கு அப்புறம் இந்த இடத்துல எஸ் வரணும். இந்த டேம் சொல்கிறேன் நான். ஓக்கு அப்புறம் பி விட்டுருக்காங்க, கியூ வருது. கியூக்கு அப்புறம் ஆர் விட்டுறாங்க, எஸ் வருது. ஆர் எஸ் டிக்கு அப்புறம் யூ. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டேரெக்டாக தெரியுது, கேஎஸ்யூ. ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணுங்க. 192 இதுவும் ஒரு ரீசனிங் சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்க சொல்லி ஸ்கொயர் நம்பரை தெரியுது. அதாவது மொத்தமாக இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் இந்த ரெண்டு எங்கே ஆன்சர் ஆப்ஷன் இருக்குதோ அது டேரெக்டாக எடுத்துக்க வேண்டி தான். அப்போ 13 ஸ்கொயர் 169 14 ஸ்கொயர் 196 ஆப்வியஸாக இவ்வளோ தான் ஆன்சர். வேறு எதுவுமே பாசிபிளே கிடையாது, இது எல்லாமே ரிவர்ஸில் போகுது. இப்போ ரிவர்ஸில் போகுதுன்னா டிஎஸ் ஆர் கியூ பி ஓ அதுக்கப்புறம் என்ன அப்புறம் எம் மொத்தமாக ரிவர்ஸில் போகுது, அவ்வளோதான். இது பார்த்தோன்னே தெரியுது, சிம்பிளாகவே தெரியுது. ஏன்னா எதுலையுமே அவன் குழப்பிற மாதிரியே கொடுக்கல, டேரெக்டாக இருக்கிற ஒரே ஸ்கொயர் நம்பர் இது மட்டும் தான். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் நம்பர், இருக்கிறது ஒரே ஸ்கொயர் நம்பர் இது மட்டும் தான். கண்ணை முடிவு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் ஒரு ரேஷியோ ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ்ட் பி வந்து 2:5, அடுத்தது கொடுத்துக்கிறது 5a-b a+b. இப்படி கொடுத்து சொல்லுவோம் ஏஎஸ்டி பி என்ன கொடுத்துருக்காங்க, 2, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ 2னும் பியோட வேல்யூ வந்து 5னு எடுத்துக்கிறேன் நான். அப்போ இங்கே என்ன வரும், ஏக்கு இங்கே 2 கொடுக்குறோனாக்கா 5, 2, பியோட வேல்யூவு 5a+2+5. அப்போ என்ன வரும், 10, 10-5, 5 தான் வரும், இங்கே 7. அப்போ 5:7 நார்மல் தான் இரு கொடுத்துக்கிறது, அப்படியே உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுவும் வந்து ஒரு ரேஷியோ தான் கேட்குறாங்க. 1 m/50 cm கேட்டிருக்காங்க. 1:15 போட்டு போகிறீங்க, ஏ ஆப்ஷனில் வச்சுருக்காங்க, அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்னா 100 cm. இப்போது யூனிட் பார்க்க சொல்லுவோம், நம்ம வந்து ரேஷியோவில் யூனிட்ஸ் சமமாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். நான் மீட்டரையும் சென்டிமீட்டரையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, மீட்டர் சென்டிமீட்டர்ன்றது ஒரே ஃபேமிலியான்னு பார்க்கணும். நான் இந்த இடத்துல 1 l 50 cm கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா ரெண்டும் ஒரே ஃபேமிலி கிடையாது, இதுனா இதுனா முகத்தில் அளவு, இது வந்து லிட்டர் அளவு. அப்படின்றப்போ இது வந்து லிட்டர் கணக்கு கால்குலேட் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் வச்சு சென்டிமீட்டர் கால்குலேட் பண்ணுறது. அப்போ இதுக்கு நான் ரேஷியோவே எடுக்கவே முடியாது, கரெக்டா? அப்படின்றப்போ இது ரெண்டும் ஒரே ஃபேமிலியாக நம்ம பார்க்கணும். கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்ரு, அதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி. அப்போது மீட்டரும் சென்டிமீட்டர் ஒரே ஃபேமிலின்றதுனால நான் இது வந்து சென்டிமீட்டர் வந்து மீட்டர் வந்து சென்டிமீட்டர் நான் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது 1 m/100 cm, இங்கே 50, ரெண்டும் வந்து ரேஷியோவில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணாக்கா 2:1. சிம்பிள் தான், பட் கொஞ்சம் கான்சியஸாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். டைமண்ட் ஒர்க் சம் கொடுத்துருக்காங்க. பி என்பவர் தனியே ஒரு வேலையை 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையை 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார். இவர்கள் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதியை எத்தனை நாட்களையும் முடிப்பார்கள்? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பின்னமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிருதிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். 1/2 மெத்தடில் போடாதீங்க, எஃபிஷியன்சி மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் இந்த இடத்துல பிக்யூன்னு எடுத்துக்கிறேன், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல 1/2, அதாவது பாதி வேலையை 6 நாள் தான், முழு வேலை முடியறதுக்கு பிக்கு 12 நாள் ஆகும். இந்த இடத்துல 3/2 வேலை 4 நாள், அதாவது 3ல் இப்போ மொத்தமாக 3 இட்லிக்குது, 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 4 நாள், அப்போ 3 இட்லி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 6 நாள், அவ்வளோதான். அப்போது ரெண்டு பேரோட முழு வேலை தெரிஞ்சு போச்சு. அப்போ பிஏ எடுத்து 12, கியோ ஓடுது 6, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் தான் எனக்கு 12 கிடைக்குது. என்னோட எஃபிஷியன்சி 1, என்னோட எஃபிஷியன்சி 2, அதாவது ரெண்டுத்துக்கு பேருக்குன்னா எனக்கு 12 கிடைக்கணும். அப்படின்ற மாதிரி தான் நம்ம எஃபிஷியன்சி கிடணும். இது மொத்த வேலை, டோட்டல் ஒர்க்கு 12. இவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் 12 நாளில் 2 வேலையும் முடிப்பான். இவன் ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சால் 6 நாளில் முடிப்பான். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்கனாக்கா 3 வேலை செய்கிறாங்க. மொத்தம் செய்ய வேண்டிய வேலை 12. அப்போது இதுதான் மொத்த வேலையுமே, அடிச்சுனாக்கா கிடச்சிரும். அதில் எவ்வளோ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3/4 தான் செய்யணும், கரெக்டாக? 3/4 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ இதையும் அடிச்சிட்டா, இதையும் அடித்தா 3. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 3 days. அவசரப்பட்டு இது ரெண்டுத்தையும் அடித்து 4னு போட்டுறாதீங்க, 4 கூட ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. கடைசியாக வச்சுக்கிற ட்விஸ்ட் என்னன்னாக்கா 3/4 பாகம் தான் கேட்டிருக்காங்க. முழு வேலை செய்கிறதுக்குன்னா 4 நாள் ஆகும். இந்த மாதிரி இன்ட்டு பக்கத்தில் 3/4 போட்டிங்கன்னா அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் ஒரு டைம் அண்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ரெட்டையை கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்கள் நான் எடுக்கிறேன். a+b 12 மற்றும் b+c 15, அடுத்தது a+c 20. இது 3க்கான எல்சிஎம் டோட்டல் ஒர்க் எனக்கு என்ன கிடைக்குது, 60 கிடைக்குது. டோட்டல் ஒர்க் எனக்கு 60 கிடைக்குது. அப்போ 60னா இவங்க 3 பேருக்கு சேர்த்து நான் தனித்தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்க 2 பேருக்கான எஃபிஷியன்சி 5, அதாவது 12 × 5 = 60. அப்போ இங்கே என்ன போட்டால் 60 வரும், 4, 15 × 4 = 60. அப்போ இங்கே 3. அப்போது இதில் மொத்தமாக எனக்கு கிடச்சிக்கிறது என்னென்னு பாருங்கள், 2a இருக்கா, 2b இருக்கா, 2c, 2 × a+b+c அதான் கிடச்சிருக்கு. அதோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 60 வேலையில் எவ்வளோ முடிக்கணும், மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் செய்கிறாங்க, 5, 4, 9, 12. அப்போது இது ரெண்டுத்தையும் அடிச்சுனா எனக்கு 5னு கிடைக்குது. அப்போது 2 × a+b+c அது வந்து 5 நாளில் முடிக்கிறாங்கனாக்கா, தனியாக a+b+c எவ்வளோ முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துமே அதில் அடிச்சுட்டு 2.5 நாள் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு 5 நாள் ஆகுது. தனியாக இப்போ ஒரு ஆள் மட்டும் செய்கிறதுக்கு டபுள் ஆகுமா கம்மியாகமோ நீங்கள் யோசிங்க. ரெண்டு தெரிஞ்சு டபுள் தான் ஆகும். இது அடிச்சிங்கன்னா அடிக்கூடாது, அடிக்காமல் அப்படியே எடுத்துங்க. இப்போ ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலை 5 நாளில் முடியுது. அதே மாதிரி ஒரே ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை, அதே வேலையை 10 நாள் ஆகும். அப்போ மொத்தமாக நான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா a+b+c அதோடது
மொத்தம் எனக்கு 10. அப்போ நான் இதை வச்சு ஒவ்வொருத்தருக்கு ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இதில் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் நான் யாரை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஏ கண்டுபிடிக்கிறேன்னா நான் பியும் சியும் மைனஸ் பண்ணும். இது மொத்தமாக எனக்கு 14. இவங்க பி ப்ளஸ் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. இது ரெண்டுத்து கெல்சியம் எடுத்துன்னா எனக்கு 30. அப்போ இங்கே 3, இங்கே 2. ரைட்டா? மைனஸ் பண்ணாக்கா எனக்கு 1 கிடைக்கும். அப்போது ஏ 34 முடிப்பார். ரெண்டு ஆப்ஷன் இதா. நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? பி கண்டுபிடிக்கலாம். பி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஏசி எடுக்கணும், ஏ ப்ளஸ் சி எடுக்கணும். இவங்களுக்கு 10. ஏசி எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான எல்சிஎம் ரெண்டுத்துக்கும் 20. அப்போ இவங்க 2, இவங்க 1. அப்போ ரெண்டுலேருந்து 1 போச்சுன்னா எனக்கு 1 தான். அப்படின்றப்போ இதை அடிச்சுனாக்கா எனக்கு பி 24, ஏ 30, பி 20. அப்போ எனக்கு கடைசிக்கிறது சி. அடுத்து சியும் கண்டுபிடிச்சிடலாமே. அப்போ 3 சேர்த்து நான் 14 முடிப்பேன். இந்த இடத்துல சி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? ஏ ப்ளஸ் பி எடுக்கிறேன். ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 14. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 60. அப்போ இந்த இடத்துல 6 முறை, இங்கே 5 முறை கழிச்சா எனக்கு 1. ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் 60 வேலை சேர்த்துக்கு 60 நாள் ஆகும். அப்போ சி வந்து 60. இவ்வளோ பெருசு போன மாதம்னா கண்டிப்பாக இவ்வளோ பெருசு தான் போட்டணும், வேறு வழியே கிடையாது. 1/5 மெத்தடில் போட்டிங்கன்னா இன்னும் இதே ப்ரொசீஜர் தான் வரும். பட் எல்லா சமமும் வந்து 1/5 மெத்தடில் போட சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து எஃபிஷியன்சியில் ட்ரை பண்ணுறது பெட்டர் வரும். இதுக்கான ஆன்சர் சி. சுருக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். 1 - 1/2 இது மைனஸு. 1 - 1/2 - 1/4 டிவைடட் 3/4 மைனஸ். சரி, எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இங்கே என்ன வருது? 2 - 1 1/2 இன்ட்டு இது எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 4, 2 - 1. ரைட்டா? அப்போது 1/4 வகுத்தல் இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 4, 3 - 2 இங்கேயும் 1/4 தான் வருது. அப்போது 1/4 - 1/4 அடிச்சனா எனக்கு 1 தான் கிடைக்கும். 1/2 - 1 என்ன வரும்னா 1/2. ஆன்சர் வந்து 1/2. ரொம்ப எளிமையான கணக்கு தான். இந்த மாதிரி மைனஸு ப்ளஸ்ஸில் வர சொல்ல வந்தீங்க வகுத்து, அதாவது இதுக்கு எல்சிஎம் மெத்தட் போடணும், இதே சம்ம இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மேலே ரெண்டு பெருகிடலாம், கீழே ரெண்டு பெருகிடலாம், அவ்வளோதான். இல்லை அடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இதே இதையும் அடிச்சுட்டு பெருகி 4/5 இப்படியும் போடலாம். சப்போ நீங்கள் கொடுத்துக்கிறது மைனஸு, அப்போது நீங்கள் கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்தால் போடணும். ப்ளஸ் கொடுத்தனால எல்சிஎம் தான் எடுக்கும். பெருக்கெல்லாம் வகுத்தலை கொடுத்தாக்கா அப்படியே அடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 25% of 75% of 80 = water கேட்குறாங்க. ரைட்டு, என்னென்ன அடிக்கலாம்? 1 முறை 4, 3 முறை 4, 20, 5, அப்போ 15 தான் ஆன்சர். ரொம்ப எளிமையான கணக்கு தான். கொடுத்துக்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறத நம்ம வந்து நம்பராக ஈக்வேஷனாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே அடிச்சுங்களே ஆன்சர். அடுத்து நான் கொடுத்துருக்காங்க. 7500 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில், 7500 மக்கள் தொகை ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? அப்போ கொடுத்துக்கிறது சதவீதத்தில் கொடுத்துட்டு அவங்க கேட்குறது நமக்கு வந்து குவான்டிட்டியாக கேட்குறாங்க. ரைட்டா? அப்போது டோட்டலாக அந்த 7500ன்றது 100% இருக்குமா? அதில் 47 போச்சுன்னா எனக்கு 53. அப்போ டெஃபினட்டாக 53% தான் வந்து படிக்காததுனா இருக்க போகிறாங்க. அப்போது 7500 இது வந்து 100%னா நமக்கு தேவை வந்து 53%ன்றது எவ்வளோ? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 7500 - 53 = 100x 100x இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் இப்படி கூட போகலாம். 7500 - 53/100 ரெண்டு பெருக்கிட்ட இதை அடிச்சும் போடலாம். இங்கேயும் அதே தான் வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டாக்கா மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 15 × 5 = 1, 21 - 22, 25 × 5 = 2, 37, 5 - 7 = 9, 3975. இப்போ இதுக்கு என்ன சார்? 3975. நார்மல் தான். கொடுத்துக்கிறது சதவீதம், கேட்கறது மொத்த மதிப்பு.
அப்போ சதவீத இந்தத்தில் இல்லை இங்கே மதிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று இது யூஸ் பண்ணிங்க, இல்லைனா இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்க, எப்படி போட வேண்டும். ஓகே, லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு ரேஷியோ தான். ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம், பச்சை மஞ்சள் கருப்பு 4:3:5. பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40, இதுதான் 40 ரைட்டா, ஏனெனில் மொத்த பந்துகள் எண்ணிக்கை. சரி, நான் இது கூட என்ன பெருக்குனா எனக்கு 40 கிடைக்குது, 8 மொத்தத்தையும் கூட 8 பெருங்க, 24 32 6 96 பந்துகள். சிம்பிள் தான், இது நீங்கள் ஒன்று கொடுத்துட்டாலே நான் ஒன்று வச்சு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அவன் கொடுத்துருக்க ரேஷியோ 4:3:5 உள்ளே எதனா பெருக்க போகிறோன்னு தெரியல, அவன் அது க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. 5:40 40 வரதுக்கு நான் 5 கூட என்ன பெருக்கணும், 8 பெருக்கினா எனக்கு 40. அப்போ எல்லாத்துக்கும் கூட 8 பெருக்கினாக்கா இது ஆன்சர் மொத்தத்தையும் கூட்டாக்கா எனக்கு 96. 25 சம்ஸ் அவ்வளோ தான். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது, டஃப்பான சம்ஸே இல்லை, இதில் 1-2 டஃப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம எப்படி ஈஸியாக போடலாம்னு பார்த்துருவோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஞ்சு தருவீங்க. தேங்க்யூ.